இந்தாயா அஞ்சு தடவை வெட்டிருக்க 50 ரூபா இருக்கு சரியானு பாத்துக்க பணத்தை கொடு சாமி சாமியாவது மாமியாவது வீட்டு உண்டியால உடைச்சு உனக்கு வட்டிக்கு பணத்தை கொடுத்தா வட்டியும் வரல முதல வரல அபிஷ்ட இதுல எவ்வளவு இருக்கு 5 தலை 50 ரூபா இருக்கு சாமி இன்னைக்கு சாப்பாடு கூட காசு இல்ல கொடுத்துட்டு போங்க சாமி இதை கொண்டு கொடுத்தாதான் மாமி எனக்கே சோறு போடுவா அப்ப எங்க காசுனாச்சு சாமி கிட்ட பிரிச்சு எடுத்துக்க போங்க ஊரை சுத்தி கடை வாங்கினாலே இந்த மாதிரி நிலைமை தான் ஏற்படும் கறிக்கடைக்காரரே கறிக்கடைக்காரரே இன்ன காலையில இருந்து நாஸ்டா கூட பண்ணல நாளைக்கு தலை வெட்டுறதுல கழிச்சுக்கலாம் ஒரு 5 ரூபா கொடுங்களேன் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் தலை வெட்டினாதான் காசு இடத்த காலி பண்ணு போப்போ கூடி சீக்கிரம் இந்த ஊரையே காலி பண்ணிடுறேன் யோ இன்னைக்கு சுத்தமா சாப்பிடறதுக்கு வழி இல்லையா இந்த ஆட்டுக்கால் ரெண்டு கூட நான் கடிச்சு தின்னுக்கிறேன் இந்த ஆட்டுக்கால் விலை என்ன தெரியுமா உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே தலை ஒண்ணு கூட நேரில் நடந்ததெல்லாம் ஒரு கிலோ கறி கொடு ஒரு கிலோ ஆமா நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் ஈரல் கால் கிலோ கொடு மூளை கொடு மூளை இல்லையா தர்ற நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே ஒரு கிலோ கறி கொடு ஒரு கிலோ கறி நேரில் நடந்ததெல்லாம் என்ன எல்லாரும் கேக்குறீங்க வாங்காமலே போயிட்டு இருக்கீங்க நீ இந்த கறி கடையில பாடுன இனிமே நாங்க கறியே வாங்க மாட்டோம் டேய் நில்லு நான் பாடாம நீ குடுக்குற காசுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து பாடுவாரு போயிட்ட யோ நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டு பாடுறதுனால ஒருத்தவன கறி வாங்க மாட்டேன்றான் இதனால என் கடை தான் நஷ்டம் நீ வேலைக்கு வந்தா போ போ ஐயா ஐயா ஊருக்குள்ள நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன் ஐயா வேலையை விட்டு மட்டும் நிறுத்திடாதீங்க ஐயா நீ வேலைக்கு வந்தா என் கடை தான் நஷ்டமாகுது இனிமே நான் சொல்ற மாதிரி செய்வியா சரிங்க ஐயா வாயை மூடிக்கிட்டு வேலை செய்யணும் இனிமே பாட்டே பாடக்கூடாது வேலையை பார் வாய மூடிட்டு ஆமா இது புரட்டாசி மாசம் யாரு கறி சாப்பிட மாட்டாங்க இன்னைக்கு ஒரு ஆடு வெட்டது போதும் ஐயா ஊருக்குள்ள நிறைய கடனை வாங்கிட்டேன் ஒரு 5 ஆடாவது வெட்டிட்டு போயிடுறேன் அட என்ன அது புரட்டாசி மாசம் நானே கறி சாப்பிட மாட்டேன்னா நீங்க சாப்பிட என்ன பரவாயில்லைங்க வெட்டி நாய்க்கு போடுறேன் ஏய் ரொம்ப பேசாத இன்னைக்கு ஒரு ஆடு வெட்டது போதும் சரி அதுக்காவது 10 ரூபா கூலி கொடுங்க 10 ரூபாயா பெருங்கடங்காரே என்ன ஓட மாட்டாங்களா என்ன கேள்வி இது இந்த கேள்வி பதிலா வேணாம் வாங்கின கடை எடுத்து உடனே வைக்கணும் சார் புரட்டாசி மாசம் சார் நிறைய தலை வெட்ட வேண்டியது கிடைக்கல ஒரு தலை தான் கிடைச்சது வேணா உங்க கடனுக்கு இந்த ஒரு தலை இவனும் ஓடுறான் ஜனங்களும் ஓடுறாங்க அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் யார் வெட்டினது நான் தான் வெட்டினேன் எப்ப வெட்டினேன் 10 நிமிஷம் கூட ஆகல பிரஸ் பேசி ரத்தம் அடிது அந்த ஆளு கொடுத்து வைக்கல நீங்க எடுத்து போங்க நல்லா பார்த்து சொல்லு நீ தான் வெட்டினியா இது என்னத்துக்கு போய் பாக்குறது பாட்டுங்க 203 போடுங்க இப்பெல்லாம் விலங்கு போல மாலை தான் போட்டு கூட்டி போவீங்களா சட்டத்தை மாத்திருக்காங்களா இந்தாங்க 10000 ரூபாய் 10000 ரூபாயா எதுக்கு தலை வெட்டினீங்கல்ல ஆட்டு தலை வெட்டினா 10 ரூபா தான் தர்றாங்க மனுஷன் தலை வெட்டினா 10000 ரூபா தர்றாங்களா அதுக்கு இல்லப்பா இவன் பெரிய கொலை குற்றவாளி இவனை பணமாகவோ அல்லது உயிரோட புடிச்சு கொடுத்தா 10000 ரூபா பரிசு தரதா அரசாங்கம் அறிவிச்சிருந்தா அந்த பரிசு படம் தான் இது நான் தான் வெட்டினேன் எனக்கு தெரியும் அவன துரத்தி துரத்தி வெட்டினேன் சிக்க மாட்டான் வெரி குட் கீப் இட் அப்
இந்த ஊர்ல நான் யாருக்கு பாக்கி தரணும் எல்லாம் வருஷம் வந்து வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போ வா 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 என்ன வாங்க உங்க பாக்கியாக வாங்க வாங்கினா வாங்கிட்டு போ வாங்கிட்டு போ வாங்க நம்பவே முடியலையே நம்ம கஜாவை வெட்டியிருப்பான் கஜா பயங்கரமான ஆளா இருப்பான் போலுக்கு எப்பேற்பட்ட கொலகாரனை வெட்டியிருக்கான் இப்ப அதுவா என் முக்கியம் அவங்கிட்ட வாயே கொடுத்துறாத கொஞ்சம் ஜாக்கிரதையா அவர் ஓன் தலையும் வாங்கிட போறான் 100 ரூபாய் கடை கொடுத்துருக்கேன் பெரிய 100 ரூபாய் போனா போகுது நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே நேரில் நடந்ததெல்லாம் நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே டேய் எந்தரா நீங்களா ஆமா நான் தான்டா நேரில் நடந்ததெல்லாம் பாட்டு எப்படி பாட்டு சூப்பர் என்ன தூங்கு நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே நேரில் நடந்ததெல்லாம் வெளியவாடா யாரா என்ன இடத்துல வந்து சத்தம் போறது அண்ணா நீங்களா அண்ணா ஆமா நான் தான் நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே பாட்டு அப்படியே பிரம்மா தூங்க நேரில் நடந்ததெல்லாம் டேய் வெளியவா அண்ணா அண்ணா நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே எப்படி பாட்டு ஒன்சிமோர் நேரில் நடந்ததெல்லாம் எப்படி என்னமா பாருங்க தூங்க நான் தனித்தனியா போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் பாட முடியாது எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துல வந்து சேர்ந்து என் பாட்டை கேட்டுக்கிறான் என்ன கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றல்ல அவர் எனக்கு பிடிச்ச பாட்டு பாடுறாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஓஹோ அவளும் ராபிச்சக்கற நம்மளும் கூத்தாடி ரெண்டு ஒண்ணுதான் நம்ம வளையத்தை சிக்க வச்சிடறேன் டேய் இன்னமா வரல வாங்கடா டேய் ஒரு ஆடு வெட்டுற பேசினாலே கேட்க மாட்டீங்க இப்ப பாடுனா கேக்குறீங்க ஒரு தலை எத்தனை தலை உட்கார்ந்துருக்குது இப்ப நான் பாடுவேன் எல்லாரும் எனக்கு பின்னால பாடணும் என்ன நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே நேரில் நடந்ததெல்லாம் ஓஹோ நேரில் நடந்ததெல்லாம் ஓ பொழுது விடிஞ்சிருச்சா பொழுது புலந்ததே எவனமே நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நீ சொல்லாவிடு யாருவா நிலவே 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 இப்ப உங்கள ஒருத்தர் எங்களோட வித்த செஞ்சா ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு நகைக்கடை துணிக்கடை டிவி இங்கதான் பரிசு திட்டம் வச்சிருக்காங்கன்னா இப்ப வித்த காட்டுறவங்களே பரிசு திட்டம் வைக்க ஆரம்பிச்சீங்களா என்னடா பரிசு வாங்க சாமி வாங்க நீ வருவீங்க எனக்கு தெரியும் என்ன நேத்து சாயந்திரம் பஞ்சாயத்து போய் டிவியில சொன்னாங்களா அதான் இல்ல இது என்னது ஆட நான் இது தெரியாதா இரும்பு வளையம் இது உங்க கண்ணுக்கு வளையமா தெரியலாம் ஆனா என் கண்ணுக்கு இது என் தங்கச்சியோட மாங்கல்யம் வெளியே தம்பில டான்ஸ் ஆடுறீங்களா டோலக்கே டோன்ட் ஸ்டாப் என்னது கம்பி கீழ விழுந்துருச்சு டேய் கம்பி குள்ள பூந்து வந்தாச்சு பொண்ணை 10000 கூட கம்பி கீழ விழுந்து வந்தா மூத்த கூட மோதறோம் யார் மூத்தது நான் தான் உன் கூட நான் எதுக்கு மோதறது
பட்டறைக்கு போய் தான் வெட்டி எடுக்கணும். ஐயோ, பட்டறையில இருந்து ஒருத்தன் அவன் நேற்று ராத்திரி அடிச்சு துரத்திட்டேன். வேற ஐடியா ஏதாவது இருக்கா? ஆ, ஐடியா இருக்கு. ஒரு ரெண்டு கையும் வெட்டி எடுத்துட்டா கம்பி கீழே வந்துடும்டா. ஏங்க, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுங்களா? என்ன? நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு நாள் பட்டினி இருந்தா கம்பி கண்டு விழுந்துரும். நல்ல ஐடியா தாமா. உங்க அண்ணன் கிட்ட சொல்லு, அந்த எருமை வாய கட்டணுமே. முயற்சி பண்றேன். ஏய், முயற்சி பண்ணாதரா, ரெண்டு நாளைக்கு வயித்த பட்டினி போடுறா. எனக்காக செய்ய மாட்டீங்களா? ஏண்டா, ஒரு நாள் பூரா சாப்பிடாம இருந்து நான் இழைச்சு போயிட்டேன், நீ இழைக்கவே மாட்டியா? நீ எப்ப இழைக்கிறது? நான் எப்படா கம்பி கொடுத்து வெளியே வர்றது? ஐயா, என்ன ஐயா? ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. பாக்கெட் இருக்கு, எடுத்துக்க ஐயா. பாக்கெட்ல ஒண்ணும் இல்லைங்களா ஐயா? பாக்கெட்ல இல்ல இல்ல. அப்ப பேங்க்ல இருக்கும். எங்களை கம்பியில இருந்து வெளியே எடுத்து விடு, நான் வந்து செக் போட்டு தர்றேன். இதெல்லாம் நடக்கிற காரியங்கள ஐயா? நடக்காத காரியமே தெரியுமல்ல நாயே. போ நாயே, தூ நாயே. சே, என்ன கஷ்டத்துல இருக்கிற வந்து பிச்சை கேக்குறான் பாரு. இந்த நாடு முன்னேறுமா? இன்னும் 3000 வருஷத்துக்கு முன்னேறாது. என்னடா இருக்குதே? பெருமூச்சு விட்ட. டேய், நீ பெருமூச்சு விடுறேனே, சிறுமூச்சு எடுத்துறாதடா. சரி, கண்ணிய கட்டிக்கலான்னு கம்பிக்குள்ள பூந்து நான் ஒரு பண்ணிய கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறேன். இப்படி போலாமா? இந்த பக்கம் போலாமா? அப்படி நிக்கலாம். ஆஞ்சநேயருக்கு வேண்டுதல் மாதிரி இருக்கு. வா, நல்ல வேலை நாய் வண்டியில தப்பிச்சோம். நாய் பிடிக்கிற வேலை கேட்டு நடுவே கேப் இருந்து நாம தப்பிச்சோம். இதுவே ரோடு போடுற இன்ஜினா இருந்தது, அப்படியே ஜல்லியோட ஜல்லியா அமுக்கிருப்பான்டா. என்ன நாறுது? குளிக்கல. ஏண்டா, ஒரு நாள் குளிக்காம இருந்ததுக்கே உடம்புல புனவாடை அடிக்குதேடா. நாங்க 5 நாளைக்கு ஒரு கதை குளிப்போம். அப்புறம் எப்படா அந்த தெருவில் குடியிருக்கிறாங்க? எல்லாரும் செத்து போயிருப்பாங்களேடா. என்ன பாவம் பண்ணீங்களோ, இப்படி நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இங்க வாங்க. நாங்க நரக வேதனை அனுபவிக்கிறோம், நீங்க புண்ணியம் பண்ணிட்டு சொர்க்கவாசல் உட்கார்ந்து இருக்கீங்க. டே நாய, டீ கடை பெஞ்சில எவன் டீ வாங்கி தருவான்னு உட்கார்ந்து இருக்க நாக்க தொங்க போட்டுட்டு போடா போடா. டே, பசி தாங்க முடியல, உடம்பு வேற இழைக்கணும். ஒரு சிங்கிள் டீ குடிச்சுக்கிறேன்டா. சிங்கிள் டீ போடு. சரிங்க. இந்த கடையில டீ நல்லா இருக்குமா? நல்லா இருக்கிறதுக்கா குடிக்கிறேன். குடிச்ச உடனே வயித்தால போக, உடம்பு இழைச்சு சீக்கிரமா கம்பி விட்டு வெளியே வந்துடலாம். இந்தாங்க டீ. இந்தாங்க டீனா எப்படா குடிக்கிறது? கம்பி விட்டு வெளியே வந்தா வெட்டி போடுவேன். ஊட்டி விடுறா. சரிங்க, குடிங்க குடிங்க. வாய் சுற்று போது பாத்து குடிங்க. என்னங்க, டீ சாப்பிட்டீங்களா? குடிச்சாச்சு. நான் ஒரு டீ சாப்பிடல. நீ ஒண்ணு குடிச்சா பத்தாது, ரெண்டு குடி, அப்பதான் உடம்பு இழைக்க. என்னடா குடிச்சாச்சா? என்ன ஒரு மாதிரியா பேசுற? என்ன என்ன வளைய ரொம்ப டைட் ஆகுது. இவன் என்ன டீ குடிக்கிறானா, வேற என்ன செய்யறானா? என்னடா பண்றீங்க? 30 முட்டை சாப்பிட்டா? என்னது 30 முட்டையா? இந்த வருஷம் பூரா நான் வளையத்து கொடுத்து வர முடியாதேடா. மலை மேல போர் போட்ட மாதிரி ஒரு சத்தம். 30 முட்டையை தின்னுட்டு எப்படி தூங்குறது? சாரி சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப்னாலும் இந்த வளையத்துக்குள்ளதான் பண்ணணும். சொல்லு. வந்து ஒண்ணுக்கு போனோம். போ. நீங்க எல்லாமே எப்படி போறது?
ஓ நானும் கூட வர வேண்டியிருக்கா? டேய் என் விதியை பாத்தியாடா, ஒண்ணுக்கு போறனாலும் ரெண்டுக்கு போறனாலும் நானும் உன் கூட